ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் கிராமத்து காவல் தெய்வங்களில் ஒருவராக இருந்து கொண்டு மக்களை காத்து துஷ்ட சக்திகளை அடக்கி ஆளும் முனீஸ்வரரை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். தமிழக கிராமங்கள் எங்கும் காவல்காரனாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபர் தாங்க இந்த முனீஸ்வரர் அப்படிங்கிறவர். இந்த முனீஸ்வரர் தோற்றத்தை பார்த்து மிரண்டு போகாதவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். மிரட்டல் கண்களோடு மிரள வைக்கும் உடலமைப்போடு இருப்பவர் தாங்க இந்த முனீஸ்வரர். இந்த நவீன உலகத்திலும் கூட கிராமவாசிகளிடம் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருப்பது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நள்ளிரவு நேரத்தில் வெள்ளை குதிரையோடும் வேட்டை நாய்களோடும் அருவாள் மற்றும் சாட்டையோடு வேட்டைக்கு புறப்பட்டு கிராமத்தை காப்பவர் தான் இந்த முனீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு தற்போதும் கூட நம்பிட்டு இருக்காங்க. அப்படி வேட்டைக்கு செல்லும் அந்த முனிய பெண்ணுடைய வழியில் யார் குறுக்க வந்தாலும் முனி அடித்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதும் கூட கிராமவாசிகள் நம்பிட்டு இருக்காங்க. பொதுவாகவே கிராமத்து மக்கள் பெரும்பாலானவர்கள்ட்ட இதை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, முனி அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்வதை கேள்விப்பட்டிருப்பாங்க. இதற்கான காரணம், தற்போதும் கூட அவர்களுடைய கிராமத்தை பாதுகாத்து காவல்காரனாக நிற்பது இந்த முனீஸ்வரர் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும்தாங்க. இந்த முனீஸ்வரருடைய ஆற்றலுக்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். இவர் மக்கள் மற்றும் கிராமத்திற்கு பாதுகாவலனாக மட்டும் இல்லாமல் பரமேஸ்வரனுக்கே பாதுகாவலன் இந்த முனீஸ்வரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக தகவல்கள் சொல்லுதுங்க. அந்த காரணத்தினால தான் தற்போதும் கூட முனீஸ்வரர் அப்படிங்கிறவர் ஈஸ்வரனுடைய அவதாரமாக நம்பப்படுகிறதுங்க. இந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டம் சிவபெருமானை தவிர மற்ற இரண்டு முக்கியமான நபர்களுக்கு மட்டுமே உரித்தானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் முதல் நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பாவ புண்ணியங்களை அடிப்படையாக கொண்டு தண்டிக்கும் யமதர்மனுக்கு மட்டுமே இந்த ஈஸ்வரன் பட்டம் இருக்குங்க. அதற்கடுத்ததாக இந்த ஈஸ்வரன் பட்டம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் அப்படின்னா இந்த முனீஸ்வரர் அப்படிங்கிற இந்த நபர் மட்டும்தாங்க. இந்த முனீஸ்வரருக்கு கிராம மக்கள் முனியாண்டி, முனியப்பன், முனி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பெயர்களை கொண்டு அழைப்பது வழக்கங்க. இந்த முனி அப்படிங்கிற சொல்லுக்கு ஆன்மீக பொருள் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பயமற்றவர் மற்றும் தெய்வ ஆவேசம் கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்ங்க. அது மட்டும் இல்லாமல் பகவத்கீதையில் இந்த முனி அப்படிங்கிற வார்த்தைக்கு சில குறிப்புகளும் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, உலக வாழ்க்கையை வெறுத்து சுப துக்கம், விருப்பு வெறுப்பு, கோபதாபங்கள் மற்றும் தட்பவெட்ப நிலையெல்லாம் கடந்து இருக்கக்கூடியவர் தான் இந்த முனி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமானதுங்க. அந்த காரணத்தினால தான் தற்போதும் கூட இந்த முனீஸ்வரன் கோவிலுக்கு கிராமங்களில் மேலே வந்து ஒரு பந்தலம் கூட இருக்காதுங்க. வெட்டாரத்தில் மலை மற்றும் வெயிலையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த முனீஸ்வரன் அமைந்திருப்பாருங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவருக்கு இந்த தட்பவெட்பம் மற்றும் சுபதுக்கம் இதெல்லாம் பொருட்டே கிடையாது. அதையெல்லாம் கடந்து அருள்பாலித்து கொண்டு இருப்பவர் தான் இந்த முனீஸ்வரர் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. அதற்கடுத்ததாக நீங்கள்லாம் கேட்ட முனீஸ்வரருடைய வரலாற்றை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாங்க. ஒரு காலத்தில் அந்தகாசுரன் அப்படிங்கிற அசுரன் பூலோகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், முனிவர்கள், ரிஷிகள் போன்ற எல்லா நபர்களையும் துன்புறுத்தி தேவர்களை கூட அட்டூழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. அதை பார்த்த தேவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆதி பராசக்தியின் அம்சமாக இருக்கக்கூடிய பார்வதி தேவி கிட்ட போய் முறையிட்டாங்க. அதை கேட்ட பார்வதி தேவி பூலோகத்தில் காத்தாயி அம்மனாக அவதரித்தாங்க. அதற்கடுத்து பூலோகத்தில் அவதரித்த அந்த காத்தாயி அம்மன் அந்தகாசுரனை அழிப்பதற்காக சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தாங்க. அப்படி தவம் இருக்கும்போது தன்னுடைய பாதுகாப்பிற்காக சப்த கன்னிகளை உருவாக்கி தவம் இருக்கும் ஏரியாவில் ஏழு மூலைகளிலையும் உட்கார வச்சாங்க. அந்த கன்னிகளுக்கு பாதுகாப்பாக சப்த முனிகளை உருவாக்கினாங்க. அப்படி உருவாக்கின முனிகளில் லாடமுனி, முத்துமுனி, செம்முனி, கருமுனி, கும்பமுனி, வால்முனி, ஜடாமுனி அப்படின்னு சொல்லிட்டு ஏழு முனிகளை இந்த காத்தாயி அம்மன் உருவாக்கினாங்க. அதற்கு பின்பு இந்த ஏழு முனிகளை வைத்துக் கொண்டு காத்தாயி அம்மன் அந்த அந்தகாசுரனை போய் அழிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. அதற்கடுத்ததாக இந்த ஏழு முனிகளும் பூலோகத்திலேயே இருந்து மக்களுக்காக அருள்பாலித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. அந்த சப்த முனிகளின் அம்சமாக விளங்கக்கூடியவர் தான் இந்த முனீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்மளுக்கு புரிஞ்சிருக்குங்க. தற்போதும் கூட கிராமவாசிகளிடையே இந்த முனீஸ்வரரை பற்றி நிறைய நம்பிக்கைகள் இருக்குங்க. இந்த முனீஸ்வரர் அப்படிங்கிறது நள்ளிரவு நேரத்தில் தோராயமாக 12 மணியிலிருந்து, அதாவது நள்ளிரவு 12 மணியிலிருந்து காலை 5 மணிக்குள்ள குறைந்தபட்சம் 20 அடி உயரத்திலிருந்து வான உயரத்திற்கு நள்ளிரவு நேரங்களில் கிராமத்தில் வளம் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வளம் வரக்கூடிய முனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முனீஸ்வரரை யார் எதிர்த்து பார்த்தாலும் அவர் அப்போதே மூர்ச்சையாகி விடுவார், அதாவது இறந்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. அந்த அளவிற்கு அவருடைய தோற்றம் மற்றும் கண்கள் கணக்குக்கும் ஆற்றலோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதும் கூட சொல்லப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முனிகள் செல்லக்கூடிய வழியில் யார் எதிர்த்து குறுக்கினாலும் அவர்கள் அப்போ
போதே மூர்ச்சியாகி இறந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. இதைத்தான் கிராமங்கள்ல தற்போதும் கூட முனியடித்து இறந்து போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்கங்க. கிராமத்தை காவல் காக்கும் இந்த முனீஸ்வரருக்கு ஓராண்டோ அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ மிக பிரம்மாண்டமாக திருவிழாக்கள் நடைபெறுங்க. இந்த முனிகளில் சைவ முனிகள் மற்றும் அசைவ முனிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 தரப்பு இருக்குங்க. அது அந்த ஊர் வழக்கம் மற்றும் குலவழக்கத்தின் அடிப்படையில் மாறுபடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மக்களுக்கு இந்த முனீஸ்வரர் குலதெய்வமாகவும் விளங்கி கொண்டிருக்கிறாருங்க. இந்த மாதிரி நடக்கக்கூடிய திருவிழா காலங்களில் முனீஸ்வரருக்கு சில இடங்களில் சைவ உணவுகளை படைத்து வழிபடுவாங்கங்க. இன்னும் சில இடங்களில் ஆடுகளை வெட்டி இரத்தப்பலி கொடுக்கும் வழக்கமும் இருந்து கொண்டிருக்குங்க. இந்த மாதிரி அசைவ உணவுகளை படைக்கக்கூடிய அந்த முனீஸ்வரருக்கு இரவு நேரங்களில் அந்த வெட்டக்கூடிய கடா இருக்கு இல்லையா, அந்த ஆட்டுக்கடா, அதனுடைய ரத்தத்தை எடுத்து ரத்த சோரை உருட்டி இரவு நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் முனி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு இடத்த நம்புவாங்க. அந்த இடத்துல அந்த ரத்த சோத்தை வந்து அப்படியே வீசுவாங்க. அப்படி வீசக்கூடிய அந்த ரத்த சோட்டிலிருந்து ஒரு பருக்கையும் கூட கீழே விடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. எங்கள் ஊர்லேயும் கூட இது வழக்கமாக தாங்க இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி உங்களுடைய கிராமங்களிலும் இந்த மாதிரி முனிகளுக்கு ரத்த சோரை உருட்டி மேலே வீசும் வழக்கம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கடுத்ததாக யார் பார்வைப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் முனியினுடைய பார்வைப்பட்டால் அவர்கள் அழிந்து போய் விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதும் கிராமவாசிகள் நம்பிட்டு இருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போதும் கூட கிராமத்தில் இந்த முனீஸ்வரன் கோவில் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிடங்களோ வீடுகளோ இருக்காதுங்க. அப்படி அதையும் மீறி முனியினுடைய பார்வைக்கு எதிர்த்தாப்படி கட்டிடங்களோ வீடுகளோ உருவாச்சு அப்படின்னா அது விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதும் கூட நம்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முனீஸ்வரருடைய கோவிலுக்கு எதிர்த்தாப்படி வீடு கட்டியிருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் அடிக்கடி திடீர் மரணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. இதற்கான காரணம் முனியினுடைய ஆக்ரோஷ பார்வை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. முனீஸ்வரருக்கான இந்த வரலாறை தவிர்த்து இன்னொரு செவிவெளி வரலாறும் இருக்குங்க. நிறைய இடங்களில் நம்முடைய தாத்தா பாட்டிகள் அதாவது முன்னோர்கள் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, இந்த முனீஸ்வரர் அப்படிங்கிறவர் ஒரு தெய்வம் கிடையாது, நம்மளுடைய முன்னோர்களில் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்கங்க. அந்த காரணத்தினால தான் இவரை குலதெய்வமாக சில மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. குலதெய்வம் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க, நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி அந்த மாதிரி நல்வாழ்க்கை வாழ்ந்து இறந்து போகிறாங்க இல்லையா, அவங்களுடைய ஆன்மா எல்லாமே சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ கோவில்களில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுகிறது. அவங்கள தான் நம்ம வழி வழியாக வழிபட்டுருக்கோம் அப்படிங்கிறது தமிழர்களுடைய ஒரு சிறப்பு. அந்த மாதிரி சில குடும்பங்களில் நல்வாழ்க்கை வாழ்ந்து இறந்து போனவர்கள் தான் இந்த முனீஸ்வரனுடைய அவதாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதும் கூட செவி வழியாக சில வரலாறுகளும் இருக்குங்க. எப்படி இருந்தாலும் கூட பெருந்தெய்வங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த திருப்பதி ஏழுமலையான், பழனி முருகன், சிவபெருமான் போன்ற இந்த தெய்வங்களுக்கு இருக்கக்கூடிய அதே அளவிற்கு ஆற்றல் இந்த கிராமத்து காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய முனீஸ்வரன் ஐயனார் போன்ற தெய்வங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதும் கூட நிறைய குறிப்புகள் இருக்குங்க. உலக மக்களிடையே நம்மளுடைய தமிழர்கள் கூட்டத்திற்கு மட்டும் ஒரு தனிப்பட்ட அடையாளம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம், கலாச்சாரம் மற்றும் இந்த இறை வழிபாடு முதற்கொண்டு எல்லாமே தனித்து வேறுபட்டு தாங்க இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கிராமங்களில் காவல் தெய்வமாக நம்ம வழிபடக்கூடிய இந்த வழக்கம் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு மட்டுமே உரித்தானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே இந்த மாதிரி காவல் தெய்வங்களை வழிபடக்கூடிய வழக்கம் இங்கே தவிர வேறு எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதன்படி பார்க்கும்போது எப்போதுமே தமிழர்கள் தனித்துவம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதிலிருந்து நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்குதுங்க. இந்த முனீஸ்வரரை கடவுளாக ஏற்றுக்கொண்டு வழிபடக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே தனக்கு ஒரு தோழனாகவும் உற்ற நண்பராகவும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதும் கூட முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு தாங்க போயிருக்காங்க. அந்த காரணத்தினால முனீஸ்வரனே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கலாங்க. நம்ம இதற்கு முன்பு மாசாணியம்மன், காளி தேவி, அகோரிகள், சிவபெருமான், சுடலை மாடசாமி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆன்மீக மிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இதுவரைக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்கை கொடுக்குறேங்க, அதையும் போய் பார்த்து பயன்பெற்று தெரிந்து கொள்ளுங்க. இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கலாங்க. இன்றைய காணொலி உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டிவிட்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மர்மமான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் மேன்மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன பர்சனலாக காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோசியல் மீடியாஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலகிராம் எல்லா லிங்க்குமே இருக்கும். அதன் மூலியமாக ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன், சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.